ஏய், 24 மணி நேரம் கேம் விளையாடிட்டு இருக்கா? நீ இப்படியே விளையாடிட்டு இருந்தா எப்படா நீ படிப்ப? அப்புறம் எப்படி பாஸ் ஆவ? அதுக்கப்புறம் எப்படி உனக்கு வேலை கிடைக்கும்? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். என்ன பெருசா இருக்கோட விஜய்க்கு பாருடி, எம்எல்ஏக்கு பாரு எவ்வளவு சம்பளம். என்னங்க இந்த வர இங்க பாருடி, எம்எல்ஏ ஆனா மாசம் 1 லட்சம் ரூபா சம்பளம், இலவசமா போனு, அது இல்லாம இணைய சேவை, மருத்துவ செலவுக்கு வேற பைசா, பென்ஷன் 20,000, மெடிக்கல் செக்அப்புக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேற 5 லட்சம் ரூபா இருக்கு. இந்த மாதிரி 3 கோடி ரூபாய் வரடி வருஷத்துக்கு, 3 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி நிதி வேற. பா, எம்எல்ஏ எவ்வளவு சலுகை. இதுக்கு வந்து படிக்க தேவையில்லைடா. ஆக்சுவலா நீ இந்தியன் சிட்டிசன் மட்டும் இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஆக்சுவலா போடுங்கம்மா ஓட்டு ஏபிசிய பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு ஏபிசிய பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு ஏபிசிய பார்த்து. ஏய், அவங்க எல்லாம் வந்து அரசியல் கட்சிடா. இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுல, அதனால கேன்வாஸ் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் பார்த்துக்க முடியும். எல்லாம் பார்த்துக்கலையா? இதோட அடுத்த 5வது வருஷம் கழிச்சு தான் வருவாங்க அவங்க. இதோட வரவே மாட்டாங்க. ஏய், இப்போ பார்த்தியா, இப்போ எம்எல்ஏ ஒருத்தர் போனார்ல, அவர் இந்த அஃபிடவிட்டு ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த தேர்தலெல்லாம் வந்து ஜாயின் பண்ண வச்சுக்கேன், எவ்வளோ சொத்து மதிப்பு பிடிக்கணும். ஆக்சுவலாக போன வருஷம் பார்த்தா 2.5 லட்சம் ரூபாய் தான் போட்டிருக்காங்க. இந்த 5 வருஷத்துக்குள்ளே பார்த்தா 20 கோடி ரூபாய் சொத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20 கோடி, மாதம் 1 லட்சம் ரூபாய் தான் சம்பளம். இன்னும் எப்படி 5 வருஷத்துல 20 கோடி ரூபாய் சம்பாதிச்சான்னு தெரியாது. A few moments later. நானே எம்எல்ஏ தான் போறேன்.